பிஜிடிஆர்பி தமிழ் மேஜருக்கான இன்றைய பதிவு தண்டி அலங்காரம், அதாவது யூனிட் நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம், அந்த அணி இலக்கணத்திலிருந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பகுதியின் கீழே பார்க்க போகிறோம். அதாவது இந்த தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேட்டால், வடநூலில் காவிய தர்ஷம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் எது அப்படின்னா தண்டி அலங்காரம். அப்போ காவிய தர்சம் என்ற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் எது அப்படின்னா இந்த தண்டி அலங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த வடமொழி நூலை யார் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், மகாகவி தண்டி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வடமொழியில் இருக்கக்கூடிய நூலை எழுதியிருக்கிறார். அப்போ அந்த தண்டி அலங்காரமும் இந்த தண்டி அலங்காரமும் ஒன்றா அப்படின்னா கிடையாது. அதாவது இந்த தமிழில் இருக்கக்கூடிய தண்டி அலங்காரம் அப்படிங்கிற நூலை எழுதினவரும் யாரு தான் அப்படின்னா தண்டி தான். ஆனால் ரெண்டு தண்டியும் ஒரே நபர் அல்ல, அது ரொம்ப முக்கியமான குவஸ்டின். இந்த தண்டி, அதாவது தமிழில் இந்த தண்டி அலங்கார நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், அம்பிகாபதியினுடைய புதல்வர். யார் இந்த அம்பிகாபதி அப்படின்னா, கம்பர் தெரியும், கம்ப ராமாயணத்தை எழுதிய அந்த கம்பரினுடைய பேரன் தான் யார் அப்படின்னா வந்து இந்த தண்டி அப்படிங்கிறவர். அப்போ கம்பனினுடைய புதல்வன் யார் அப்படின்னா வந்து அம்பிகாவதி, அந்த அம்பிகாவதியினுடைய புதல்வன் தான் யார் அப்படின்னா இந்த தண்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தண்டி அலங்காரத்தினுடைய சிறப்பு பாயிரம் நமக்கு சொல்ல வருது. அதாவது அந்த சிறப்பு பாயிரம் ரொம்ப முக்கியம், எல்லா நூலுக்குமே சிறப்பு பாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் பூவிரி தன்பொழில் காவிரி நாட்டு வம்பு அவில் தெரியல் அம்பிகாபதி மேவரு தவத்தினில் பயந்த தாவரும் சீர்த்தி தண்டி என்பவனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அம்பிகாபதி மேவரு தவத்தினில் பயந்த அப்படின்னா தவம் செய்து பெற்றெடுத்த, அம்பிகாபதி தவம் செய்து பெற்றெடுத்த சீர்த்தி புகழ்மிக்க தண்டி என்பவனே அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறப்பு பாயிரத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ பின் வருவனவற்றுள் தண்டி அலங்காரத்தின் சிறப்பு பாயிரம் யாது அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த முதல் ரெண்டு வரி கேட்கலாம். பூவிரி தன்பொழில் காவிரி நாட்டு வம்பு அவில் தெரியல் அம்பிகாபதி மேவரு தவத்தினில் பயந்த தாவரும் சீர்த்தி தண்டி என்பவனே அப்படிங்கிற வரிகளை கொடுத்து நம்ம கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தண்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழின் மீதும் தமிழ்நாட்டை ஆண்ட சோழ மன்னன் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய ஒவ்வொரு எடுத்துக்காட்டு பாடல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா சோழ மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா எந்த சோழ மன்னனை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அனபாய சோழன், சோழன் அனபாயன். இந்த சோழ மன்னனுக்கு வேறு பெயர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இரண்டாம் குலோத்துங்கன். அப்ப இரண்டாம் குலோத்துங்கன் என்ற அனபாய சோழனை பற்றிய குறிப்புகள் தன்னுடைய நூல்ல அங்கங்க கொடுத்திருக்கிறாரு. அதனால இவர் சோழன் மீதும் தமிழகத்தின் மீதும் கொண்டிருக்கக்கூடிய பற்று நமக்கு தெரிய வருது. அப்ப இந்த அனபாய சோழனினுடைய காலம் எத்தனாம் நூற்றாண்டு, கிபி 12 அந்த காலகட்டத்தை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த தண்டி. அப்ப இந்த தண்டி அலங்காரம் எழுந்த காலம் யாது அப்படின்னா கிபி 12 அப்ப உங்களுக்கு ஓவராலா தண்டி அலங்காரம் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது தண்டி அலங்காரத்தினுடைய தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு நூலாகப்பட்டது எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது, காவிய தர்சம் அப்படிங்கிற வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது. சரி, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து இந்த காவிய தர்சம் அப்படிங்கிற வடநூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா தண்டி. அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய நூலை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவரும் தண்டி தான். ஆனா ரெண்டு பேரும் ஒரே நபர் அல்ல. இந்த தமிழ் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அம்பிகாவதியினுடைய புதல்வன் கம்பரினுடைய பெயரன். இது படிச்சிருப்பீங்க. இது எதன் மூலமாக தெரிய வருது அப்படின்னா நமக்கு சிறப்பு பாயிரத்தின் மூலமாக தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் சோழன் மீதும் தமிழகத்தின் மீதும் மிகுந்த பெரும் ஈடுபாட்டை கொண்டவராக இருந்திருக்கிறாரு. தன்னுடைய பாடல்களில் பெரும்பான்மையாக சோழ மன்னனை பற்றி மேற்கோள் பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய வேறு பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இரண்டாம் குலோத்துங்க சோழன்னு சொல்லுவாங்க. இவருடைய காலம் கிபி 12 அப்போ தண்டி அலங்காரத்தினுடைய காலம், தண்டி அலங்காரத்தினுடைய ஆசிரியரின் காலம், தண்டி அலங்காரம் எழுந்த காலம் எல்லாமே கிபி 12 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஆசிரியர் பற்றியும் நூல் குறிப்பை பற்றியும் தெரியும். இந்த நூல் எவ்வாறு அமைந்திருக்கிறது, இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு சொல்றது நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது இந்த தண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மொத்தம் 3 வகையாக இருக்கு. 3 இயலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன? பொதுவணியியல், பொருளணியியல், சொல்லணியியல் அப்படின்னு சொல்லி 3 பெரும் பகுதியாக கொடுத்துருக்காங்க. பொது, பொருள், சொல். அதில் முதலாவது இயலாக இருக்கக்கூடிய இயல் யாது அப்படின்னா பொதுவணியியல். இப்போ அந்த பொதுவணியலை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பகுதியின் கீழே 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த பொதுவணியலில்
என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க, எதுக்காக இதுக்கு பொதுவனியல் அப்படிங்கிற பெயர் இருந்திருக்கு, இது தண்டி அலங்காரத்தில் எத்தனாவது இயலாக இடம்பெற்றிருக்கிறது இப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு கவர் ஆகும். அப்போ தண்டி அலங்காரத்தினுடைய முதல் இயல் யாது, பொதுவனியல், பொருளணியல், சொல்லணியல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் பொதுவனியல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் டூ, இந்த பொதுவனியலில் இடம்பெறக்கூடிய நூற்பாக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டால் 25 நூற்பாக்கள் இந்த பொதுவனியல்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுவனியல்ல என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே செய்யுள் இருந்தால் தான் அணி இருக்கும். அப்போ அந்த அணி பெறக்கூடிய செய்யுள்கள் என்னென்ன, ஒரு சார் அமைந்திருக்கக்கூடிய அணிகள் என்னென்ன, அதை பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பொதுவனியல் கீழே பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான தகவல் இந்த பொதுவனியல்ல அணி பெறக்கூடிய செய்யுள்கள் அப்படின்னா என்ன, அதை பற்றிய கருத்துக்கள், ஒரு சார் அணிக்குரிய இலக்கணம்னா என்னென்ன, அதெல்லாம் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு நூலுக்கு பாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த நூலுக்குமே தற்சிறப்பு பாயிரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ தற்சிறப்பு பாயிரம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எதுலேயே பார்த்துருப்போம், ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா யாப்பிலக்கணத்திலே பார்த்துருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த இடத்துல தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னா ஒன்று செயபடு பொருள், இன்னொன்று தெய்வ வணக்கம், இது ரெண்டும் இந்த தற்சிறப்பு பாயிரத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஸோ அதன் அடிப்படையில் தெய்வ வணக்கம் யாரை பற்றியது அப்படின்னா கலைமகளை பற்றிய தெய்வ வணக்கம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை கீழே நம்ம என்ன பண்ணியாச்சு, செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உரைக்க போகக்கூடிய பொருள், அதை தான் வந்து செயபடு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. உரைக்க போகும் பொருளை கூறுதல், எதை பற்றி சொல்ல போகிறாங்க, தண்டி அப்படிங்கிற அணி இலக்கணத்தை பற்றி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முதலாவதாக கலைமகள் வாழ்த்து எது அப்படின்னா சொல்லின் கிளத்தி மெல்லியல் இணையடி சிந்தை வைத்து இயம்புவன் செய்யுட்கு அணியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இப்படியும் க்வெஸ்சன் கேட்கலாம், சொல்லின் கிளத்தி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ சொல்லின் கிளத்தி அப்படின்னா யாரு, அதாவது கலைமகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதாவது அந்த கலைமகளை அவளுடைய மென்மையான அடியினை என்னுடைய மனதில் நிறுத்தி வைத்து நான் இந்த செய்யுளுக்கு உண்டான அணியினை தொடங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா முதலாவதாக தெய்வத்தை வணங்குறாரு. அடுத்தது உரைக்க போகக்கூடிய பொருளும் இங்கேயே கொடுத்திருக்கிறாரு. அணி இலக்கணத்தை தான் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற பொருளையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, இதுலயே சொல்லிட்டாரு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தற்சிறப்பு பாயிரம் ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிட்டு, அதாவது தெய்வ வணக்கம் உரைக்க போகக்கூடிய பொருள் இது ரெண்டும் அடங்கக்கூடியது எது அப்படின்னா தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து செய்யுளினுடைய வகை, ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. முதலாவதாக இப்போ பாடப்பகுதிக்குள்ளார நம்ம உள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரு அணியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செய்யுள் அப்படிங்கிறது என்ன வகை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அணி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம செய்யுளினுடைய வகை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதில் பெயரும் முறையும் தொகையும், அதாவது பெயர் முறை தொகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்யுளினுடைய பெயர் முறை தொகை என்னென்ன, இதுக்குண்டான நூற்பா செய்யுள் அப்படின்னா என்ன, செய்யுள் என்பவை தெரிவுற விருப்பின், அதாவது செய்யுளை தெளிவாக விரித்து கூறினால் முத்தகம் குலகம் தொகை தொடர்நிலை என்ன, எத்திரத்தனவும் இரண்டு ஆகும், அதாவது எந்த திறத்தின் வழி சொன்னாலும் சரி செய்யுள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம விரித்து சொல்லும் பொழுது பாயிண்ட் நம்பர் ஒன் முத்தகம், பாயிண்ட் நம்பர் டூ குலகம், பாயிண்ட் நம்பர் த்ரீ தொகைநிலை, பாயிண்ட் நம்பர் ஃபோர் தொடர்நிலை அப்படின்னு சொல்லி நான்கு வகையாக பிரிக்கலாம். அப்போ செய்யுளுக்குரிய பெயர் முறை தொகை யாது அப்படின்னு கேட்டால் நான்கு, முத்தகம் குலகம் தொகைநிலை தொடர்நிலை, மொத்தம் நான்கு. அதான் இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் நம்பர் ஒன் முத்தகம், பாயிண்ட் நம்பர் டூ குலகம், பாயிண்ட் நம்பர் த்ரீ தொகை, பாயிண்ட் நம்பர் ஃபோர் தொடர்நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ பெயரும் முறையும் தொகையும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக முத்தகம் அப்படின்னா என்ன, ரொம்ப முக்கியமான குவெஸ்டின். அதில் முத்தகம் அப்படிங்கிற செய்யுள் எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஒரு கருத்து ஒரு பாடல்லே முடிவடைந்து விடும், ஒரு பாடலினுடைய கருத்து ஒன்றிற்கு மேற்பட்ட பாடல்களுக்கு போகாமல் ஒரே ஒரு பாடல்கள்லேயே அந்த பாடலினுடைய கருத்து முழுமை பெற்றுவிடும், அடுத்த பாடலுக்கு அந்த கருத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதான் ஒரு கருத்து ஒரு பாடலில் முடிவடைந்தால் அவை டேஷ் அப்படின்னு கேட்பாங்க, அப்படி கேட்டால் அது முத்தகம் அப்படின்னு சொல்லணும். இந்த முத்தகத்திற்கு உண்டான இலக்கணம் மோஸ்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். தண்டி அலங்காரத்தை பொறுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டான குவஸ்டின்ஸ் தான் நிறையா வரும். ஸோ அதன் அடிப்படையில் அவற்றுள் முத்தக செய்யுள் தனி நின்று முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது
முத்தகச் செய்யுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனி நின்று முடியும். அதாவது ஒரு பாட்டினுடைய கருத்து ஒரு பாடல்லையே முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் முத்தகம். ஒரே ஒரு செய்யுள்லேயே அது முடிவடைந்து விடும். அடுத்தடுத்த பாடல்களுக்கு அந்த கருத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? முத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது செய்யுளினுடைய இரண்டாவது வகை எது அப்படின்னா குலகம். ஸோ குலகம் அப்படின்னா என்ன? பல பாடலில், ஒரு பாடலினுடைய கருத்து ஒரு பாடலில் முடிவுறாமல் பல பாடல்களில் சென்று முடிவுறுவதற்கு பெயர் எது? குலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குலகம் என்பது இலக்கணம் என்ன அப்படின்னா பலபாட்டு ஒரு வினை கொள்ளும். குலகம் என்பது டேஷ் அப்படின்னு கொடுத்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து தனி நின்று முடியும் பல பாட்டு ஒரு வினை கொள்ளும் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பின்னு கொடுப்பாங்க. அப்போ எப்படி எழுதணும்? ஆப்ஷன் பி, பல பாட்டு ஒரு வினை கொள்ளும். அப்படி இல்லைன்னா வேற இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். பல பாட்டு ஒரு வினை கொள்வது டேஷ் செய்யுள் வகை அப்படின்னு சொல்லி கேட்டு முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? எல்லா 100 நம்ம பதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் குலகம் என்பது பழப்பாட்டு ஒரு வினை கொள்ளும். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். அதாவது ஒரு கருத்து, ஒரு பாடலினுடைய கருத்து பல பாடல்களுக்கு சென்று பொருளை தந்தால் அதற்கு பெயர் குலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது செயலினுடைய வகையில் தொகைநிலை அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது தனித்தனி செய்யுட்கள் பலவற்றை கொண்டு முடியக்கூடியதற்கு பெயர் தான் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் இது தொகைநிலை. தனித்தனியாக இருக்கக்கூடிய செய்யுட்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு தொகுப்பாக சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? தொகைநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த தொகைநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதற்கு 100 தொகைநிலை செய்யுள் தோன்ற கூறின், ரொம்ப முக்கியமான 100 தொகைநிலை செய்யுள் தோன்ற கூறின் ஒருவர் உரைத்தவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது கிட்டத்தட்ட 8 வகையில் இருக்கும், ஒருவர் உரைக்கக்கூடியது. 2 பல்லோர் பகர்ந்தவும், பல்லோர் அப்படின்னா பல பேர் எடுத்து சொல்லக்கூடியது. 3 பொருள் பற்றி, 4 இடம் பற்றி, 5 காலம் பற்றி, 6 தொழில் பற்றி என 4, 7 பாட்டினும், 8 அளவினும் கூட்டிய ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தொகைநிலை செய்யுள் தோன்ற கூறின் ஒருவர் உரைத்தவும், பல்லோர் பகர்ந்தவும், பொருள், இடம், காலம், தொழில் என 4 பாட்டினும் அளவினும் கூட்டிய ஆகும். இன்னொரு தரம் 100 சொல்லிடுறேன். தொகைநிலை செய்யுள் அப்படின்னா என்ன? அதை தோன்றுமாறு நம்ம சொல்லக்கூடிய தருவாயில் தோன்ற கூறின் என்னென்ன? ஒருவர் உரைத்தவும், அதாவது ஒரு நபர் ஒருவரால் உரைக்கப்பட்ட பாடல். பல்லோர் பகர்ந்தவும், பலரால் கொடுக்கப்பட்ட பாடல். ஓர் பொருள் பற்றி எழுந்தது பொருள், இடம் பற்றி இடம் எழுந்த பாடல், காலம் பற்றி அமைந்தது, தொழில் பற்றி உரைக்கப்பட்டது என 4, பாட்டினால் அமைந்தது பெயர் பெற்ற நூல், அளவினால் பெயர் பெற்ற நூல் கூட்டி ஆகும். இந்த 8 தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம்? தொகைநிலை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதற்குண்டான எடுத்துக்காட்டுகள் கட்டாயம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எடுத்துக்காட்டுகளையும் அடுத்தது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒருவரால் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு நபரால் உரைக்கப்பட்ட தொகை நிலை அமையக்கூடிய பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருக்குறள். ஸோ பல்வேறு தகவல்களை தொகுத்து ஒரே ஒருத்தர் கொடுத்துருக்கிறார், அதனால அதுக்கு பேர் என்னது? ஒருவரால் உரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பலரால் உரைக்கப்பட்டதற்கு எடுத்துக்காட்டு பல பேர் 10 பாட்டு அப்படிங்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 8 ஆசிரியர்களால் தொகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு நூல், அதனால அது பலரால் உரைக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருள் பற்றி தொகுக்கப்பட்ட நூல் யாது? அதாவது புறநானூறு, புறம் பற்றிய ஒரே ஒரு பொருளை அடிப்படையாக வைத்து அந்த நூல் முழுவதும் தொகுத்து உள்ள காரணத்தினால அது புறநானூறு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் பற்றி, எந்த இடத்தை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டால் கலவழி, கழுமலம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரை பற்றி கருத்துக்கள் தொகுத்து ஒரு இதில் உரைக்கப்பட்ட காரணத்தினால இது இடம் பற்றி உரைக்கப்பட்ட நூலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து காலம் பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டால் கார்காலம், கார் 40, அதாவது கார்காலத்தை பற்றிய கருத்துக்கள் மட்டும் தொகுத்து கொடுத்துருக்காங்க, அதனால அது காலம் பற்றி உரைக்கப்பட்ட நூலுக்கு எடுத்துக்காட்டு. தொழில் பற்றி, 5 உண்டான தொழில் என்னென்ன? 5 50 அப்படிங்கிற நூலில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாடல் பற்றி தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகை அப்படிங்கிறது கலிப்பா அப்படிங்கிற ஒரு பாவகையால் தொகுக்கப்பட்ட ஒரு நூல். அப்போ களி அப்படிங்கிற ஒரு பாவகையால் நூல் முழுவதும் தொகுத்து கொடுத்துருக்கக்கூடிய காரணத்தினால பாடல் பற்றி தொகுக்கப்பட்ட ஒரு நூல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு பற்றி தொகுக்கப்பட்ட ஒரு நூல். அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குறுந்தொகை, அதாவது குறுமையான அடி அளவினை கொண்ட ஒரு நூல், அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க? குறுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து செயலினுடைய பெயர், தொகை, முறை
அப்படின்னு எடுத்துக்கிட்டா குழகம், அதுக்கப்புறம் முத்தகம், ஃபஸ்ட்டு ஒன்று முத்தகம், ரெண்டு குழகம், மூணு தொகைநிலை, நாலு தொடர்நிலை அப்படிங்கிற நான்கு பகுதியை பார்த்தோம். அதில் முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து முத்தகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். முத்தகம் அப்படிங்கிறது ஒரு பாட்டு, ஒரு பாடலினுடைய கருத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடல்லையே முடிவடைந்தால் அவை எது முத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடலினுடைய கருத்து பல பாடல்களுக்கு சென்று முடிவடைந்தால் அவன் அதை என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க, குழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொகைநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல்லோரால் தொகுக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நூலை தொகைநிலைன்னு சொல்லுவாங்க. அந்த தொகைநிலைக்கு உண்டான இலக்கணம் கிட்டத்தட்ட 8. ஒருவரால் பலரால் பொருள் பற்றி, இடம் பற்றி, காலம் பற்றி, தொழில் பற்றி, பாடல் பற்றி, அளவு பற்றி அமையக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இனி அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒன்று பாக்கி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் தொடர்நிலை செய்யுள். எதனால் இந்த தொடர்நிலை செய்யுள் நான் இதில் கொடுக்கல அப்படின்னா, அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது இந்த தொடர்நிலை செய்யுள் வகையில் தான் பார்த்திங்க அப்படின்னா பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணம், சிறுகாப்பியத்திற்கு உண்டான இலக்கணம்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் தனியாக நம்ம ஒரு பகுதியில் பார்க்கணும். அதனால தான் நான் இதை இந்த பகுதியில் கொடுக்கல. அப்போ இந்த பகுதியில் மூணு கான்செப்டை பற்றி நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தொடர்நிலை செய்யுள் பற்றிய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம முழுமையாக பார்ப்போம். நன்றி. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.